ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி வறுவலும் அயில மீன் குழம்பு தான் செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து புதுசாக ஒரு 4-5 ஃபிஷ்ஷு நாங்கள் வாங்கிட்டு வந்த நேற்று. குட்டி ஃபிஷ் என்ன பண்ணிட்டுருக்குது பாருங்கள், குட்டி ஃபிஷ்க்கு தனியாக வச்சு ஒரு குட்டியாக ஒரு ட்ரெயில் உள்ள போட்டு வச்சுருக்கோம். ஓகே, இது நேற்று வாங்கிட்டு வந்த ஃபிஷ் இது விட்டுருக்குது. இப்போ நேற்று நைட்டு வாங்கிட்டு வந்து விட்டோம். இப்போ நல்லா இருக்குது எல்லாமே, எந்த ஒரு இதுவும் இல்லை. இது தனியாக இந்த டேங்குக்கு வந்து இந்த ஃபங்கஸ் பராமரிக்கிறதுக்கு லிக்விடும் நாங்கள் விட்டுருக்கோம். ஸோ அதனால் ஃபிஷ்ஷாக நல்லா இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி வறுவலும் அயில மீன் குழம்பு தான் செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து புதுசாக ஒரு 4-5 ஃபிஷ்ஷு நாங்கள் வாங்கிட்டு வந்த நேற்று. குட்டி ஃபிஷ் என்ன பண்ணிட்டுருக்குது பாருங்கள், குட்டி ஃபிஷ்க்கு தனியாக வச்சு ஒரு குட்டியாக ஒரு ட்ரெயில் உள்ள போட்டு வச்சுருக்கோம். ஓகே, இது நேற்று வாங்கிட்டு வந்த ஃபிஷ் இது விட்டுருக்குது. இப்போ நேற்று நைட்டு வாங்கிட்டு வந்து விட்டோம். இப்போ நல்லா இருக்குது எல்லாமே, எந்த ஒரு இதுவும் இல்லை. இது தனியாக இந்த டேங்குக்கு வந்து இந்த ஃபங்கஸ் பராமரிக்கிறதுக்கு லிக்விடும் நாங்கள் விட்டுருக்கோம். ஸோ அதனால் ஃபிஷ்ஷாக நல்லா இருக்குது. இப்போ நாட்டுக்கோழி ஒரு 1/2 kg வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா பையனுக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால அவனுக்கு கொஞ்சம் இதை வந்து நல்லா பெப்பர்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுக்கலான்னு. ஸோ அவனுக்கு வந்து நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து இப்போ வந்து சூப் வைக்கிறதுக்காக குக்கரில் போட்டு வெந்துட்டுருக்கு. இந்த சூப் எடுத்து கொடுத்துட்டு மிச்சத்தை அவனுக்கு அப்படியே லைட்டாக பெப்பர் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்லான்னு அதையும் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த நாட்டுக்கோழி சூப்புக்கு வந்து நான் என்னென்ன பொருட்கள்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள், சீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அவ்வளோதான் போட்டிருக்கேன். உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு இப்போ சூப் எடுத்துகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து அயில மீன், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, இன்றைக்கி நல்லாவே சூப்பராக கிடச்சிது. ஸோ இதை வச்சு அப்படியே குழம்பு செய்யலான்னு இது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு வரேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிக்கலாம். உழவர் சந்தை போய் நாங்கள் வந்து தக்காளி தாங்க வாங்கினோம். தக்காளி, வெங்காயம், 2 தேங்காய், அப்புறம் கத்திரிக்காய் வாங்கினேன். ஸோ தக்காளி வாங்கிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், வாங்கிட்டு வந்தோம், நல்லா அலசி வச்சேன். ஏன்னா நேற்று மழைன்றதுனால ரொம்ப கசகசன்னு இருந்துச்சு. ரொம்ப தக்காளியெல்லாம் ரொம்ப அதாவது பிசுபிசுன்னு இருந்துச்சு. வந்தோம் ஃபஸ்ட்டு நல்லா மஞ்சள் பொடி போட்டு அலசி வெளியே 2 கிலோவுக்கு வாங்கியிருக்கிறேன். ஸோ இந்த வாரத்துக்கு இது ஆகிடும் எனக்கு. நெக்ஸ்ட்டு வெங்காயம், கத்திரிக்காய் வாங்கினேன். வெங்காயம் கூட 24 ரூபா தான், அதில் ஒரு 2 கிலோ வாங்கினா. கிழங்கெல்லாம் இருந்துச்சு, 2 தேங்காய் வாங்கினா. வேறு காயெல்லாம் ஒன்றும் வாங்கலை, எல்லாமே இருக்குது ஃப்ரிட்ஜில். கத்திரிக்காய் மட்டும் வாங்கினேன், அவ்வளோதான். இன்றைக்கி நான் உழவு செஞ்சில் வாங்கினது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/1 ரெடி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கு. பசங்களுக்கு சூப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி விட்டுறலான்னு. சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், பசங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ வந்து லைட்டாக மேலே இன்னும் கொஞ்சம் பெப்பர் தூவிருக்கேன், கொஞ்சம் காரம் பத்தலை. ஸோ அதனால் பெப்பர் தூவிருக்கேன். பசங்களுக்கு கொடுத்துட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன்னா பையனுக்கு கொஞ்சம் கூண்டு சரியாகும். இதை கொடுத்துட்டு இப்போ வந்து நான் ஃப்ரை பண்ணுறத காமிக்கிறேன். அதாவது சிக்கனில் பெப்பர் ஃப்ரை மாதிரி இப்படி பண்ணுறதுன்னு. இப்போ சிக்கன் பெப்பர் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு நல்லா எண்ணெய் சூடாகப்போ எண்ணெய் வந்து உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு அதிகமாக வேணாலும் ஊற்றிக்கலாம், கம்மியாக வேணாலும் ஊற்றிக்கலாம். ஏன்னா நல்லா சூடாகிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். நாட்டுக்கோழி வறுவல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு வந்து பாயில் கோழி வரை நாட்டுக்கோழி வறுவல் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் நாட்டுக்கோழி வறுவல் பையனுக்காக மெயிலாக எனக்கு கோல்டு ஆகிடுச்சி. ஸோ அதனால் நாட்டுக்கோழி வறுவல் நல்லா கொஞ்சம் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் ஒரு காட்டாக கோல்டு சரியாகிடும். நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் சீரகம், அந்த சீரகத்தூளும் போட்டிருக்கேன், கொஞ்சம் சீரகம், இந்த ரெண்டும் நல்லா பொரிஞ்ச பிறகு
பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம், நான் வந்து ஒரு நாலு வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன். இல்லை வந்து ரெண்டு வெங்காயம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். மீதி வந்து இது மீன் குழம்புக்காக, அவ்வளோதான். அதை எடுத்துட்டேன். இப்போ இது நல்லா பொரியட்டும். இது கூட வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை லைட்டாக சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம கறி வேக வைக்கும்போது கொஞ்சம் சேர்த்துருக்கோம். சும்மா ஒரு நாள் சேர்த்தா போதும். இப்போ நல்லா வதங்கும். இந்த ப்ரௌன், இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே சூப்பராக ஒரு பிளாக் டீ போட்டு கொடுத்தாங்க ஹஸ்பண்டு. ஸோ அதை நான் குடிச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், சூப்பரான பிளாக் டீ, எனர்ஜிக்கு. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு, ஹாஃப் கேஜ் சிக்கனுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு, அதில் நல்லா டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா அங்கேயே வதக்கிடுங்க. வதங்கினத்துக்கு இது கூட வந்து நீங்கள் தக்காளி சேர்த்தாலும் சரி சேர்க்கணும் சரி, நான் வந்து ரெண்டு தக்காளி, அதாவது அவங்க விருப்பம் தக்காளி சேர்த்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும், அப்படி இல்லைனாலும் நடக்கும். இல்லை கொஞ்சமாக திக்காக கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணுன்னா தக்காளி நல்லா ஒரு ரெண்டு தக்காளி பழமாக பிரியப்பட்ட எடுத்து சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்க்காமல் செஞ்சால் கூட நல்லா தான் இருக்கும். இது தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு இது கொண்டு வந்து கொஞ்சம் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி சிக்கனில் வந்து கரம் மசாலா போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் போட்டு இது பண்ணேன். ஆனால் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்க்குறேன், காரம் அதிகமாகிடும். கரம் மசாலா ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெறும் மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய் பொடியும் கம்மியாக தான் நசிக்கிறேன். காரம் அதிகமாகிட்டாலும் நல்லா இருக்குது. ஏன்னா பெப்பர்லாம் போட்டு வேக வச்சுருக்கோம், ஸோ அதெல்லாம் வேணாம். அதனால் கம்மியாக போட்டுட்டு நல்லா வதங்கட்டுங்க. அந்த தக்காளி வந்து நல்லா மசியணும். அதுக்குள்ளே நம்ம சிக்கனை சேர்க்கணும்னா, நான் சிக்கன் ஆல்ரெடி வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். தக்காளி மசாலெல்லாம் ஒன்று நல்லா மசியணும். மசித்த பிறகு சிக்கன் சேர்ப்போம். நல்லா மசியிட்டோம். இப்போ மசாலெல்லாம் வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ இந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம சிக்கன் சேர்க்கணும். தக்காளி இல்லைனா நல்லா வதங்கின பிறகு தான் சிக்கன் சேர்க்கணும். தக்காளியிலே நல்லா மசியாக போயிடும். இப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து வேக வச்சு எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இந்த நாட்டுக்கோழி அப்படியே கொஞ்சம் லைட்டாக சூப் இருக்குது. பசங்களுக்கு சூப் விட்டு மிச்சம் சூப் கொஞ்சோண்டு தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவெலாம் இது கூட ஒன்று ஒன்று மிக்ஸ் ஆகணும். நல்லா கலக்கி விடுங்க. கலக்கிட்டு லைட்டாக, நம்ம வந்து ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், ஏன்னா அந்த சிக்கன் வெந்துருச்சு. ஸோ அதனால் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பெல்லாம் காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேணாம். இதுலேயே நல்லா நம்ம ட்ரை ஃப்ரை ஆகட்டும். மூடி போட்டுடலாம். நல்லா இதுலேயே ஃப்ரை ஆகிட்டு வரட்டும். இப்போ வந்து மீன் குழம்பு செய்ய, அதெல்லாம் ஐன மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தவா வச்சுக்கோங்க. நல்லா நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே பக்கத்தில் இருக்க அந்த நாட்டுக்கோழி ஃப்ரை என்னாச்சு பார்க்கலாம். நான் பக்கத்தில் எடுத்து சிம்மில் வச்சு விட்டேன். ஸோ மெதுவாக ட்ரை ஆகுறாங்க, ஃப்ரை ஆகுறாங்க. அப்படியே ஃப்ரை ஆகிடுச்சுன்னா லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுறது, கொத்தமல்லியும் மிளகுத்தூளியும் போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நல்லா ஃப்ரை ஆகும். சரி, ஓகே. இப்போ ஃபிஷ் கறி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நல்லா நல்லா சூடாகட்டும். நல்லா நல்லா சூடான பிறகு சீரகம் கூடவே வெந்தயம், வெந்தயம் மறந்துடாதீங்க. வெந்தயம் கண்டிப்பாக போடணும். ஒரு நிமிஷம் வரேன். டிவி சவுண்ட் ரொம்ப அதிகமாக, ஸோ அதை போய் கம்மி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்ன நல்லா சூடாயிடுச்சு. என்ன நல்லா சூடான பிறகு சீரகம் நல்ல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கடுகு
நெக்ஸ்ட்டு வெந்தயங்க, வெந்தயம் மட்டும் பார்த்து போடுங்க, சும்மா ஒரு நாலு வெந்தயம் போடுங்க, கசப்பு வந்துடும். நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சு அரைஞ்சி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் நல்லா ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாய், மீன் குழம்புக்கு பச்சை மிளகாய் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதோடய இந்த மாதிரி சின்ன சின்ன பச்சை மிளகாய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புக்கு. ஸோ அதனால் சின்ன சின்ன பச்சை மிளகாய் ஒரு ஆறு, ஒரு வெங்காயம், எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கைப்பிடி சேர்த்துடுங்க. கருவேப்பிலை இல்லாத குழம்பே நல்லா இருக்காதுங்க. ஸோ கருவேப்பிலை இல்லாமல் குழம்பு செய்யக்கூடாது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கைப்பிடி அளவு எல்லாத்தையும் நல்லா வதங்கி விடுங்க. இதுவும் நல்லா ப்ரௌனாக ஆகுதுக்கும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா, மீன் குழம்புக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இது நல்லா பொரியட்டும். இப்போ நான் வந்து நல்ல ஒரு தக்காளி பழம் ஒரு ஆறு ஏழு தக்காளி பழம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பாதி போட்டு வதக்கிட போகிறேன், பாதி வந்து தேங்காவோட சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். ஓகேவா? இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து பேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த தேங்காய் கூடவே சொன்ன மாதிரி தக்காளி ரெண்டு போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக வரும். இப்போ வெங்காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் பச்சைமாக வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். நல்லா பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசம் போன பிறகு ஒரு தக்காளி எடுத்து அரிஞ்சி வச்சதில் கொஞ்சமாக போட்டு வதக்கிட போகிறேன். இதை வந்து தேங்காயோட போட்டு பேஸ்ட் பண்ண போகிறேன். அப்போ தான் நம்ம குழம்பு வந்து திக்னஸ் கொடுக்கும். தக்காளி அரைச்சிட்டோம்னா இப்போ இதுக்கு வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஃபிஷ் கறி மசாலா வச்சுருக்கேன். அதாவது நான் வந்து யூஸ் பண்ணுறது ஆச்சி ஃபிஷ் கறி மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து 2 ஸ்பூன் நல்லா 2 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கூடவே நம்ம என்ன பண்ணணும்னா, வெறும் மிளகாய் தூள் கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் மல்லித்தூள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குழம்பு கொஞ்சம் நல்லா திக்னஸ் கிடைக்கும். நம்ம என்னதான் நம்ம ரெடிமேட் மசாலா போட்டால் கூடங்க, நம்ம கொஞ்சம் வீட்டு மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். அது மட்டுமே போட்டு செஞ்சால் நல்லா இருக்காது. ஸோ நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். நம்ம என்ன பண்ணுறோம், போய் இப்போது நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு புளிக்கரைசு, முக்கியமாக புளிக்கரை. இது வந்து ஃபஸ்ட்டு வதங்கட்டும் நல்லா. பாருங்கள், சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ் வந்து வதங்கிட்டு இருக்குது மசாலா. ஸோ வந்து சிக்கன் அது கூட என்னாச்சுன்னு பார்த்துக்கலாம். பாருங்க, சூப்பராக சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காக ஒரு ஃப்ரை, நல்லா காரமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெப்பர் தூக்கலாக போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ போட்டலான்னு தான் இருக்கேன் நினைப்போம். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, சிக்கன் வேலை முடிஞ்சது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, ரொம்ப லைட்டாக அதுக்கு வந்து கொத்தமல்லி விலையை தூவிட்டு கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுடலாம். லைட்டாக கொத்தமல்லி இல்லை, அவ்வளோதான். அப்போ பெப்பர் பொடி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், லைட்டாக ஒரு பெப்பர் பொடியை போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. வந்து சிக்கன் வேலை முடிஞ்சது. நாட்டுக்கோழி வறுவல் சூப்பராக ரெடியாக இருக்குது. ஆஃப் பண்ணிவிட்டு முடி போட்டுடலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து மீன் குழம்புக்கு தக்காளியெல்லாம் வதங்கிட்டுருக்கு. தேங்காய் அரைச்சிட்டு வந்து தாளிச்சிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தேங்காய் பேஸ்ட் எடுத்துக்கலாம். நான் ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய் பேஸ்ட் எடுத்து அரைச்சிருக்கேன். இப்போ இது கூட வந்து இது கூட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நான் சொன்ன மாதிரி தக்காளியை கொஞ்சம் எடுத்து வச்சுக்க, அதை வந்து அரைச்சி சேர்த்துக்க போகிறேன். எப்போவுமே தேங்காய் வந்து கடைசியாக சேர்ப்பாங்க எல்லாருமே. நான் வந்து இப்படி சேர்த்துக்க கலரி விட்டுருவேன். இப்போ இந்த தக்காளி பேஸ்ட் பண்ணி கொண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி அளவுக்கு எடுத்து வச்சுக்க, அதை வந்து கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி கொண்டு வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி பேஸ்ட் அவ்வளோதான். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு புளிக்கரைசு. என் பசங்க பாப்பாவுக்கும் சரி இவருக்கும் சரி கொஞ்சம் குழம்பு வந்து தண்ணியாக கேட்பாங்க.
ரொம்ப திக்காக இல்லாமல் நான் வந்து தேங்காய் போட்டு அரைச்சி தான் எப்போயுமே மீன் குழம்பு செய்வேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது தேங்காய் போட்டு அரைச்சி செய்கிறது. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். கொதிக்கிட்டோம். கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி சேர்த்துக்கலாம். நான் புளி வந்து கம்மியாக தான் சேர்க்குறேன், நிறைய சேர்க்கல. புளி சேர்த்துட்டேன். இப்போ கலரி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு. உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா கொதிக்கிட்டோம். குழம்பு கொதிச்ச பிறகு மீன் சேர்த்துக்கலாம். ஃபிஷ் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மத்தியா சாரி அயல மீன் ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. சொன்னால் வாங்கிட்டு வந்தேன். நான் முழுசு முழுசாக போட்டு குழம்புல செய்ய போகிறேன். நான் அதை நான் எப்போவுமே அயல மீன் வேண்டியதான் ரெண்டாக கட் பண்ணி செய்வேன். இன்றைக்கி வந்து முழுசாக போடலான்ட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப அதான் நார்மலான சைஸ் தான் இருக்குது. ஸோ நல்லா குழம்பு கொதிக்குது. கொதித்த பிறகு போடலாம். பாருங்கள் இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. பச்சை வாசனெலாம் போயிடுச்சு. சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு மீன் குழம்பு. இப்போ வந்து மீன் போட போகிறோம். இப்போது மீன் போட போகிறேன். ஒன் பை ஒன்னாக போட்டுட்டு கலரக்கூடாது மீன். இந்த மீனில் வந்து வெண்ணிலி சதை தாங்க இருக்கும். நல்ல சதையாக இருக்கும். எலும்பு நடு எலும்போடு தான் நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன்னா அயல மீன் தான். எப்பவுமே ஃபஸ்ட் மீன் கடைக்கு போயிட்டு மீன் இருக்கான்னு அயல மீன் இருக்கான்னு கேட்டால் மற்ற மீனையும் நான் பார்ப்பேன். ஸோ மீன் போட்டாச்சு. நல்லா கொதித்த பிறகு மெதுவாக கொத்தமல்லி போட்டு இறக்கிறேன். அப்போ நல்லா இந்த சிம்மில் வச்சு விட்டுருங்க. கொதிக்கிட்டோம். உள்ளே நல்லா அந்த குழம்புல மூழ்கிற அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டுடலாம். ரொம்ப கலரக்கூடாது. இப்போ சிம்மில் வச்சு விட்டுடலாம். மெதுவாக வேகட்டும். மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் மீன் நல்லா வெந்துடுச்சு. நல்லா வெந்து வந்துருக்கு. நல்லா போதும். இந்த அளவுக்கு ஆன பிறகு ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக மேலே கொத்தமல்லி இறக்கிட்டு லைட்டாக கொத்தமல்லி இறைய தூக்கிட்டு நான் வந்து எப்போவுமே மீன் குழம்புக்கு லைட்டாக பெப்பர் பொடி போடுவேன். நல்லா போடுறது அவ்வளோதான். பெப்பர் தூள் லைட்டாக போட்டுக்கலாம். பெப்பர் தூள் போட்டால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ நான் லைட்டாக எப்போவுமே நான் மீன் குழம்புக்கு லைட்டாக மேலே ஆஃப் பண்ணும்போது போடுவேன். அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஒரு நாலு மீன் மட்டும் எடுத்து ஃப்ரையும் பண்ணி எடுத்துட்டேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாட்டுக்கோழி ஃப்ரை சூப்பரான வரல. இல்லை ஒரு காரசாரமான மிளகு போட்ட ஃப்ரை, நாட்டுக்கோழி ஃப்ரை. நெக்ஸ்ட்டு அயலமீன் வறுவல். நெக்ஸ்ட்டு சூப்பராக ஒரு அயலமீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் இலையில் பரிமாற போகிறேன். பரிமாறும்போது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்டே பரிமாறுறேன். நெக்ஸ்ட் வந்து ரைஸு. அவ்வளோதான். இப்போ சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம். கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணோம் நாங்கள். ஏன்னா விநாயகர் சதுர்த்தி வருது. ஸோ அதனால் ஃபுல் க்ளீனிங் ஒர்க் நடந்துட்டு இருக்குது. பாருங்கள் இந்த ஜன்னலில் இருக்க நெட்டெல்லாம் கழட்டி ஃபுல் க்ளீனிங் ஆச்சு. ஃபேன் க்ளீனிங் எல்லாம் முடிஞ்சது. நான் ஈவினிங் 4:00 மட்டும் வீடு கூட்டிக்கலாம். அதுக்குள்ளே டஸ்ட்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க பசை பையனும் ஹஸ்பண்டும் சேர்ந்து. ஸோ ஃபுல் க்ளீனிங் வர முடிஞ்சதுன்னா விநாயகர் சதுர்த்திக்கு ரெடி ஆகிடலாம்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வந்து ஒயிட் ரைஸ் வச்சுருக்காங்க, ஒயிட் ரைஸ், அப்புறம் வந்து மீன் வறுவல் வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து மீன் குழம்பு நல்லா சூப்பராக டேஸ்டியாக செஞ்சுருக்காங்க. பார்த்தாலே ரொம்ப டேஸ்டாக இருக்கு. அப்புறம் ஸ்பெஷலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி ஃப்ரை செஞ்சுருக்காங்க எங்கள் அம்மா. இந்த நாட்டுக்கோழி ஃப்ரை வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணாக்காகவே செஞ்சுருக்காங்க. ஏன்னா எங்கள் அண்ணாக்கு வந்து கொஞ்சம் வந்து கோல்ட் ஃபீவர் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப நல்லா காட்டாக செஞ்சுருக்காங்க. சூப்பராக ஒரு லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே டயர்டாக உட்காந்துட்டோம். என்ன நல்லா இருந்தது இன்றைக்கி நாட்டுக்கோழி ஃப்ரை வறுவல், அடுத்தது ஐல மீன் குழம்பு, ஐல மீன் வறுவல் சூப்பராக இருந்ததுங்க. ஐல மீன்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. எல்லாம் சமைச்சி சாப்பிட்டு முடிச்சாச்சு. பட் கிச்சன் வந்து பயங்கர அழுக்காகிடுச்சிங்க பாருங்கள். கேஸ் எல்லாம் பயங்கர அழுக்காக இப்போ எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா நான் குளிக்க போகிறேன். இன்றைக்கி சண்டேஸ்ன்றதுனால கொஞ்சம் நான் வந்து லஞ்ச் வேலையை முடிச்சுட்டு அப்புறம் தான் க்ளீனிங் வேலை ஆரம்பிப்பேன். இப்போ வந்து டைம் வந்து கரெக்டாக 3:10 இருக்குதுங்க. நான் இப்போ ஆரம்பித்தேன், எப்படி 5 ஆயிடும் நான் க்ளீனிங் வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு. இன்றைக்கி நான் செஞ்ச லஞ்ச், அதாவது சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் மீன், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய இப்போ சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்துட்டுருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அப்புறம் என்ன சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறது உங்களுக்கு வரணும்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். பாய்.